ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு எஸ்ஜி மீடியா வேர்ல்ட். நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன் போயிருப்போம், நிறைய காசு செலவு பண்ணி படிச்சிருப்போம். சில விஷயங்கள் டீப்பாக இருக்கும், சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம சேனலோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செலவும் இல்லாமல் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லா வீடியோஸுமே முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் அடுத்த மெனு, இமேஜ் மெனுவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, அதை பற்றி பார்க்கலாம். இமேஜ் மெனு ஓப்பன் பண்ணோடனே அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வந்து இமேஜுங்கிறது பர்டிகுலராக ஒரு இமேஜுக்கு மட்டும்தான். இதில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், கலர் மோட் எப்படி வைக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எப்படி வைக்கலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பிட் மேப், கிரே ஸ்கேல், டியோ டூன், இண்டெக்ஸ்டு கலர், ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, லேப் கலர், மல்டி சேனல் அப்படின்னு நிறையா வருது. நெக்ஸ்ட் 8 பிட், 16 பிட், 32 பிட்னு வருது. இதை நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஆர்ஜிபி கலரா, சிஎம்ஒய்கே கலரா, லேப் கலரான்னு கேட்கும். ஆர்ஜிபினா நம்ம ரெட், கிரீன், ப்ளூ கலரோட வேரியேஷன். சிஎம்ஒய்கே கலர்னா சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் கலரோட வேரியேஷன்ஸ். லேப் கலர்னா லேப்ல பார்க்கும்போது அந்த கலர் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தான். மல்டி சேனல்னா எல்லா கலரும் சேர்ந்து மிக்சடாக இருக்கும். டியோ டூன்னா ரெண்டு கலர் சேர்ந்து ஒரு கலராக இருக்கும். கிரே ஸ்கேல்னா அந்த கிரே கலரில் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். பிட் மேப்னா அந்த பிக்சல்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பிட் மேப்ங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கலரோட குவாலிட்டி மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம அந்த நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தோம், இது நார்மலாக ஆர்ஜிபி கலரில் தான் இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலாம். பண்ணால் வந்து ஆர்ஜிபி கலரில் வச்சிங்கன்னா தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம மொபைல்லலாம் வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் இங்கே இமேஜுக்கு பண்ணுறது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இங்கே வந்து இங்கேயும் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், லெவல்ஸ், கர்வ்ஸ், எக்ஸ்போஷர் எல்லாத்தையுமே வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இமேஜ் பர்டிகுலர் இமேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்டாக வேணும், எவ்வளோக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்டாக வேணுங்கிறது தான் வந்து இந்த ஆப்ஷன். நீங்கள் இதை டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே விட்டாலும் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ். லெவல்ஸுங்கிறது என்னென்னா, சும்மா கிராஃப் மாதிரி இருக்கும். இந்த நீங்கள் லெவல் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதுவும் அந்த அட்ஜஸ்ட் இமேஜில் நம்ம பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் இது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட் லெவல்ஸுங்கிறதும் என்ன தான், இது தான். இங்கே வந்து ப்ரிசெட்டில் வந்து கஸ்டம்னு இருக்குது. இங்கே வந்து டார்க்கர், இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட், 1, 2, இது மிட் டோன், டார்க்கர், இது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்கும் போதும் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எடுத்துக்கும். சேனல் வந்து ரெட், கிரீன், ப்ளூ, ஆர்ஜிபின்னு இருக்குது. நார்மலாக இது வந்து ஆர்ஜிபியில் தான் இருக்கும். நீங்கள் ரெட் கலரில் வேணும்னாலும் ரெட் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலருக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து மாறிடும், ரெட்டாகவே மாறும். க்ரீன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆர்ஜிபின்னு நார்மலாக கொடுத்துட்டிங்கன்னா எல்லா கலரும் சேர்ந்து வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் இது மாதிரி இதை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ண கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஓகே கொடுத்தீங்கன்னா செட் ஆயிரும், கலர் செட் ஆயிரும். இது தேவையில்லைனா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கர்வ்ஸ். நம்ம லெவல்ஸ்ல பார்த்த மாதிரி தான் கர்வ்ஸும். கர்வ்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல வந்து சும்மா ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா, மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து கலரை வந்து சேஞ்ச் ஆகும். இது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், அதுக்கு தகுந்த மாதிரி அது பெண்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பெண்ட் பண்ணிக்கலாம், கீழே இருக்குது இந்த மாதிரி கூட பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் சேனல் ஆர்ஜிபி, ரெட், கிரீன், ப்ளூவான்னு கேட்கும், ஆர்ஜிபிலே இருக்கட்டும். ப்ரிசெட்டில் வந்து அதே மாதிரி தான், இதில் வந்து என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா கலர் வந்து செட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு இமேஜில் எக்ஸ்போஷர் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்போஷர் வந்து என்னென்னா, இது மாதிரி தான் ப்ரிசெட்டில் வந்து அதே மாதிரி தான் டிஃபால்ட்டு மைனஸ் இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும் கலர். எக்ஸ்போஷரில் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. ஆஃப் செட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கலர் டோன் வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு காமா கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ். வைப்ரன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இப்போ மீடியமில் இருக்குது. நீங்கள் மைனஸில் கொடுக்க கொடுக்க கலர் வந்து டிம் ஆகும், இன்க்ரீஸ் பண்ண பண்ண கலர் வந்து கொஞ்சம் ப்ரைட் ஆகும்.
சேச்சுரேஷனும் அது மாதிரி தான், அது ஒரு வெரைட்டியான கலர் மோடு. கேன்சல் கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட்டு ஹியூ சேச்சுரேஷன். ஹியூ சேச்சுரேஷன் நம்ம நார்மலாக இதில் கலர் கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான், இதுலேயும் வந்து நிறையா ப்ரிசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து மாஸ்டர் ரெட்ஸ், எல்லோ, க்ரீன், சயான்ஸ், ப்ளூஸ்ன்னெலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மோட் ஆக்சுவலாக, நீங்கள் இதில் வந்து எதில் வச்சு கிளிக் பண்ணி கலர் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். முன்னே பார்த்த மாதிரி ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரெட் கலருக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ரெட்டாக மாறும். ப்ளூன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். க்ரீன் கலர் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மலாக மாஸ்டரில் இருக்கட்டும். இப்போ ஹியூன்னு கொடுத்தீங்கன்னா ஹியூக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வகையாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். சேச்சுரேஷன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி சேஞ்ச் ஆகும். லைட்னஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இங்கே என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு கலர் பேலன்ஸ். கலர் பேலன்ஸுங்கிறது என்னென்னா அந்த கலரே வந்து சயான், மெஜந்தா, எல்லோ இது எல்லாமே சேர்ந்து அந்த கலர் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அது வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது இன்க்ரீஸ் பண்ண மெஜந்தா கலரில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. இது மாதிரி தான் இப்போ டோன் பேலன்ஸ்னு இருக்குது. ஷேடோஸ்னு கொடுத்தீங்கன்னா ஷேடோ கலரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி எந்த பர்டிகுலர் இமேஜோ அந்த ஹைலைட்டான இடத்த தவிர மற்ற இடத்துல வந்து அது கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மிட் டோன்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா கலருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஹைலைட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடம் ஹைலைட்டாக இருக்கோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து கலர் பேலன்ஸ். நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மலாக மொபைலில் பார்க்குற மாதிரி தான், இங்கேயும் வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரெட்டு, எல்லோன்னு கொடுத்தீங்கன்னா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற இதெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ண கலர் வந்து அங்கே சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் எல்லாமே சேர்ந்து அந்த இமேஜில் வந்து அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃபில்டர். ஃபோட்டோ ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து அதுவே டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து எடுத்து காமிச்சிடும். இப்போ இங்கே வந்து இவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபில்டராக கிளிக் பண்ண இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா கலர்னு கொடுத்தீங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். டென்சிட்டி வந்து கேட்குது. டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ண கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும், கம்மி பண்ணோம்னா டிம்மாக தெரியும். இதுதான் வந்து இதோட டென்சிட்டி. ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக என்ன ஃபில்டர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலரில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். இதான் வந்து ஃபோட்டோ ஃபில்டர். நம்ம நார்மலாக மொபைலில் இருக்கிற ஃபில்டர் மாதிரி தான். சேனல் மிக்சர். எல்லா கலருமே சேர்ந்து ஒரு மிக்சராக தெரியும், அதுதான் சேனல் மிக்சர். இங்கேயும் ப்ரிசெட்டில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண கலர் வந்து மாறும். அவுட்புட் சேனல் வந்து RGB-ல ரெட்டாக, க்ரீனாக, ப்ளூவான்னு கேட்குது. ஸோ இங்கே வந்து இதை கலரை அட்ஜஸ்ட் பண்ண ரெட் கலருக்கு தகுந்த மாதிரி அந்த மிக்சடில் வேரியேஷனில் மாறும். க்ரீனுக்கு தகுந்த மாதிரி மாறும். நெக்ஸ்ட்டு ப்ளூக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து மாறும். கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் லெவலில் இருக்கிறது. இப்படி நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் தகுந்த மாதிரி, நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஏன்னா இது வந்து அவுட்புட் சேனல் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ க்ரீன் கலர்னு வச்சிங்கன்னா அந்த அவுட்புட் சேனல் வந்து க்ரீன் கலர் வேரியேஷன்ஸில் மாறும். அந்த மாதிரி மாறும். நம்மளுக்கு எது இமேஜுக்கு தேவையானதோ அதை மட்டும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே கொடுத்தாலும் மிக்சடாக இருந்தாலும் நல்லா இருக்காது இமேஜ். ஸோ இதுதான் வந்து சேனல் மிக்சர். நெக்ஸ்ட்டு கலர் லுக்கப். இது வந்து கலர் வந்து லுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் வந்து இதில் நிறைய கேட்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கலரை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட். இன்வெர்ட்ங்கிறது வந்து ஆப்போசிட் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கலர் இருந்ததுன்னா அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இப்போ இதை பார்க்கறதுக்கு வந்து நெகட்டிவ் ரோல் மாதிரி இருக்குது. இது மாதிரி மாற்றி கொடுத்துரும், அதான் இன்வெர்ட். நெக்ஸ்ட்டு போஸ்டரைஸ். போஸ்டரைஸ்னால் அதுவும் லெவல்ஸ் வந்து எவ்வளோ வேணும், லெவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா கலர் வந்து அப்ளை ஆயிரும்.
த்ரெஷ்ஹோல்டு, அதுவும் வந்து கிராஃப் மாதிரி தான். இங்கே என்னென்ன கலர் வந்து சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கிராஃப் மாதிரி தான் இது வந்து சேஞ்ச் பண்ண அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி காமிக்கும். இது வந்து நெகட்டிவ் ஃபிலிம் மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இமேஜ் எப்படி எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கிரேடியன்ட் மேப், கிரேடியன்ட் மேப்னா என்னென்னா மல்டி கலர்ஸ் சேர்ந்தது தான் நம்ம கிரேடியன்னு சொல்லுவோம். இங்கே எல்லா கலரும் சேர்ந்து இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண அந்த கலருக்கு தகுந்த மாதிரி டீஃபால்ட்டாக அது வந்து ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்கள் வந்து இங்கே நார்மலாக கிரேடியன்ட் குள்ளார இவ்வளோ கலர்ஸ் இருக்குது, நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மல்டி கலர்ஸில் அது எடுத்துக்கும். இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரேடியன்ட் வந்து கலரை கொடுக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செலக்டிவ் கலர். செலக்டிவ் கலர்னு நாமளே செலக்ட் பண்ணுற மாதிரி இங்கேயும் ப்ரிசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ, எல்லோ, மெஜந்தா எல்லாமே சேர்ந்து ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சயானை வந்து கிளிக் பண்ண கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மெஜந்தாவை கிளிக் பண்ண அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ரிலேட்டிவ், அப்சல்யூட், இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எதுக்கு எதை வச்சு கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ். ஷேடோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து காமிக்கும். ஷேடோஸ்னு கலரை வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ்னா எது வந்து ஹைலைட்டான போர்ஷனோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இன்னும் கலரை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரி செலக்ட் ஆகி வந்துடும். ஹெச்டிஆர் டோனிங், அதுவே வந்து ஹெச்டிஆர் டோனிங்னா நம்ம நார்மல் ஹை டெஃபினேஷன் மாதிரி இருக்கும் இமேஜ்லாம். இதில் வந்து HDR டோனிங்னா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ப்ரிசெட்ஸில் நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெத்தடில் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஜ் க்ளோ, ரேடியஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. டோன் வந்து காமாஸில் வேணுமா, எக்ஸ்போஷரில் வேணுமா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து மாறும். இப்போ நீங்கள் ஷேடோவில் கொடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகும். ஹைலைட்ஸில், வைப்ரன்ஸில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேச்சுரேஷனில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இது வந்து HDR டோனிங். டீசேச்சுரேட்னா பண்ணது எல்லாமே. இப்போ சேச்சுரேட்னு கலர் கொடுத்தீங்கன்னா சேச்சுரேட் ஆகி கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். டீசேச்சுரேட்னா அந்த பிரைட்னஸ் போய் கலர் வந்து டிம்மாக தெரியும். அதுதான் வந்து டீசேச்சுரேட். மேட்ச் கலர், மேட்ச் கலர்னால் இது மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கலரை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும். கலர் இன்டென்சிட்டி, லூமினன்ஸ், ஃபேடுனா ஃபேடு கொஞ்சம் டிம்மாக தெரியும். இதிலே வந்து எது மாதிரி வேணும் அப்படின்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த ஃபோட்டோக்கு வேணும்னு. இது மாதிரி நீங்கள் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். மேட்ச் கலர் கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கலர், ஒரு கலருக்கு பதில் இன்னொரு கலரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஹியூவில் வந்து எனக்கு இது மாதிரி வேணும், இது வந்து நார்மலாக இந்த கலரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷனில், லைட்னஸில் இது மாதிரி கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து செலக்ஷன் இமேஜாக இல்லை செலக்ஷன் ஃபுல்லாவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் இது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இங்கே கலரை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி கலரில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வேணுங்கிறத வந்து கலர் இது வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து இது மாதிரி மாறிடும். இதுதான் ரீப்ளேஸ் கலர். ஈக்குவலைஸ்னா அது ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி என்ன கலருக்கு தகுந்த மாதிரி அது எடுத்துக்குதோ அந்த கலருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ஈக்குவலைஸ். நெக்ஸ்ட்டு இமேஜில் ஆட்டோ டோன் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோ டோனுங்கிறது என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டோன் வந்து இமேஜுக்கு கொடுத்துரும். இப்போ நாம் முன்ன பார்த்தது வந்து டோன் இல்லாமல் இது மாதிரி இருந்தது. இப்போது வந்து டோன் கொடுத்தோடனே இது மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோ கான்ட்ராஸ்ட். ஆட்டோ கான்ட்ராஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் வந்து செஞ்சிடும். ஆட்டோ கலர்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் கொடுக்கும். அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அது வந்து இங்கே கொடுக்கும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது.
நார்மல் நம்ம நியூ ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லான இமேஜ் எடுத்து நீங்கள் அதில் செஞ்சீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் இமேஜ் சைஸ். இமேஜ் சைஸுங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும் போதே சில சைஸ் வித் ஹைட் ரெசல்யூஷன்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இருக்கிற இமேஜோட வித் ஹைட்டை வந்து நார்மலாக ரெசல்யூஷன் எல்லாமே காமிச்சிருக்கு. அது மாதிரி இல்லைனாலும் இங்கே நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி இமேஜ் வித் ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது மாதிரி மாறிடும். இதில் வந்து ரீசாம்பிள் சாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக இல்லை இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸில் வேணுமா பிக்சல்ஸில் வேணுமான்னு. ஃபிட் டு டூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபிட் ஆகிடும். A4 ஷீட்டுக்கு, A6 லீகல் லெட்டர் இது மாதிரி தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இமேஜ் சைஸ் வந்து அதுக்குள்ளே செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் சைஸ்னால் என்னென்னா, இந்த நீங்கள் பார்க்குற இமேஜ் இருக்கிற இடம் வந்து ஏரியா வந்து எந்த கேன்வாஸ்க்குள்ளார வேணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. வித் ஹைட்டு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிரும். அந்த கலர் வந்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜ் ரொட்டேஷன், நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான் 180 டிகிரினா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் அது மாதிரி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். இது ஃபுல்லாகவே இமேஜ் ரொட்டேஷன். நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறோம், அது அதுவும் இல்லாமல் இமேஜில் கொடுத்து இமேஜ் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து இது மாதிரி ரொட்டேட் ஆகும். ஆர்பிட்ரரின்னு கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் வேணும்னு கேட்கும். கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸானு கேட்கும். அது மாதிரி கொடுத்து நீங்கள் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம் கேன்வாஸ். ஹரிசாண்டல்லாம் இந்த மாதிரி, வெர்டிக்கல்லாம் இது மாதிரி ஃப்ளிப் ஆகும். இது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜில் க்ராப்னு இருக்குது. க்ராப் எனேபிள் ஆகிறதுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணி இமேஜில் போயிட்டு க்ராப்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து க்ராப் ஆயிரும். இமேஜில் போயிட்டு கிராப்னு கொடுத்தீங்கன்னா கிராப் ஆகிடும். அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து கிராப் ஆகிக்கிட்டே வரும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த கிராப் டூல் யூஸ் பண்ணி கூட கிராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கிராப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் ஏரியா மட்டும் கிராப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ட்ரிம்மும் வந்து அதே மாதிரி தான். எந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. லெஃப்ட் பிக்சல் கலருக்கு பக்கத்துலையா இல்லை பாட்டம் ரைட் பிக்சல் கலருக்கா அப்படின்னு கேட்குது. நீங்கள் இங்கே என்ன கொடுத்து ட்ரிம் பண்ணாலும் ட்ரிம் ஆகிக்கும். எக்ஸ்ட்ரா அன்வான்ட் ஏரியா வந்து கட் ஆகிக்கிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ரிவீல் ஆளுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோங்கிறது வந்து அங்கே எல்லாமே வந்து எடுத்து காமிக்கிறது தான் ரிவீல் ஆல். தென் டூப்ளிகேட்டுங்கிறது என்னென்னா, இப்போது நார்மலாக ஒரு இமேஜ் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் செஞ்சு தான் செய்யணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் இமேஜ் நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு அதில் வந்து ஏதாவது இது மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணோன்னா அந்த ஒரிஜினல் இமேஜை நீங்கள் இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினல் இமேஜை வந்து அந்த சேவோடைய அது அந்த சேஞ்சஸோடய சேவ் ஆயிரும். அப்படி இல்லாமல் நம்ம டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரிஜினல் இமேஜோட டூப்ளிகேட்டில் தான் அது எல்லாமே வந்து ஒர்க் சேஞ்செலாம் வந்து செய்யும். ஸோ வந்து நீங்கள் நார்மல் இமேஜ் வந்து எந்த எஃபெக்டும் பண்ணாது. இப்போ நீங்கள் இதுக்கு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கும். இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இமேஜஸ் வந்து டூப்ளிகேட்டில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர ஒரிஜினல் ஆகாது. அப்படி இல்லைன்னா இந்த லேயர் பேனலில் போய் பேக்ரவுண்டில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டூப்ளிகேட் லேயர் இங்கே வந்துடும். ஸோ வந்து டூப்ளிகேட் அந்த காப்பியில் மட்டும்தான் அது எல்லாமே ஒர்க் ஆகுமே தவிர நார்மல் இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி சேஞ்சஸ் ஆகாது. நீங்கள் சேவ் பண்ணும்போது காப்பியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மல் இமேஜ் தனியாக இருக்கும், அதில் வந்து எந்த இதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது இமேஜ் எடுத்த உடனேவே ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இமேஜ் வந்து நார்மலாக இமேஜ்லாம் வந்து எந்த அஃபெக்டும் ஆகாமல் பேக்ரவுண்ட் காப்பியில் இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயரில் மட்டும்தான் அந்த அஃபெக்ட்லாம் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து டூப்ளிகேட். நெக்ஸ்ட் அப்ளை இமேஜ். அப்ளை இமேஜ்னு இருக்குது. அப்ளை இமேஜுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம என்னென்னலாம் வேணுமோ அந்த இமேஜுக்கு வந்து அது என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்ளை ஆகும். நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு எல்லாமே கொடுப்போம், அது மாதிரி இல்லாமல் இங்கே அப்ளை இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துச்சு, ஒபாசிட்டி வந்துச்சு, இது மாதிரி கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன இந்த இமேஜுக்கு என்ன நம்ம கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அப்ளை ஆகிக்கும். அதுதான் அப்ளை இமேஜ். நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன். கேல்குலேஷன்னா என்னென்னா, இப்போ இமேஜில் வந்து சோர்ஸ் ஒனில் இது இருக்குது, சோர்ஸ் டூவில் இது இருக்குது, பிளெண்டிங்கில் வந்து இது இருக்குது அப்படிங்கிறது வந்து கேல்குலேட் பண்ணி அது காமிக்கும். நீங்கள் இதை வந்து இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இன்வெர்ட் இது மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கேல்குலேட் பண்ணிக்கும். ரிசல்ட்டில் வந்து நியூ டாக்குமெண்ட்டாக நியூ சேனலாக செலெக்ஷனாக அப்படிலாம் கேட்கும்.
நெக்ஸ்ட் இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும், கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். தேங்க்யூ. இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும்.